பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இந்த மாதம் இறுதியில் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. அதனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்வது என்று தீவிர ஆலோசனையில் இருக்கிறது. அதே நேரம் பிரதமர் வருகை, தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர், பொங்கல் பண்டிகை என்று பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்க இருப்பதால் தற்பொழுது கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தவும் வாய்ப்பில்லை. அதன் காரணமாக தேர்தல் நேரத்தில் நோய் பரவல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் மீண்டும் சவாலான நேரம் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் பேசிக் கொள்கின்றனர். அதே நேரம் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மன்றங்களின் தலைவர்களான மேயர் மற்றும் சேர்மன் பதவிக்கான தேர்தலை நேரடியாக நடத்துவதா அல்லது மறைமுக தேர்தலின் அடிப்படையில் நடத்துவதா என்று தமிழக அரசு குழப்பத்தில் இருக்கிறதாம். திமுக நிர்வாகிகளில் ஒரு தரப்பினர் நேரடி தேர்தல் நடத்துவது திமுகவிற்கு பலமாக அமையும் என்றும், மற்றொரு தரப்பினர் மறைமுக தேர்தல் நடத்துவது திமுகவிற்கு பலமாக இருக்கும் என்று தலைமைக்கு இரண்டு விதமான கருத்துக்களை கூறி வருவதால் தலைமை எந்த முடிவு எடுப்பது என்று தெரியாமல் காலம் தாழ்த்து வருகிறது. அதே நேரம் தற்பொழுது தொடங்கியிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள் நேரடி தேர்தலா அல்லது மறைமுக தேர்தலா என்று முடிவு செய்யப்படும். மேலும் திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட்டணியில் மேயர் சீட் மற்றும் சேர்மேன், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர் போன்ற பதவிகளை எதிர்பார்த்து இருக்கின்றனர். ஆனால் திமுக தலைமையோ திமுகவுக்கு 97% இடங்களும் 3% இடங்களை கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறதாம். அதிமுக கூட்டணியிலும் இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் தொடங்கியிருக்கிறது. அதிமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று சீனியர் தரப்பில் ஒரு கருத்தை எழுந்தவுடன் OPS பாஜகவுடனான கூட்டணியை முறிப்பது தற்போது ஏற்றதல் என்று கூறி பாஜகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறாராம். அதே நேரம் கூட்டணியில் பாஜகவிற்கு அதிக இடம் தருவது திமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் மிக குறைவான இடங்களை ஒதுக்க முடிவு செய்திருக்கிறார்களாம். மேலும் திமுக, அதிமுக மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் விறுவிறுப்பை அடைந்திருக்கிறது. அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அங்குசம் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.